ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்களா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது மாதிரி நமக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ வால்நட் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, உடச்ச கடலை, எள்ளு, என்ன எது தேவையோ ஸோ அந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரியெல்லாம் நிறைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஓட்ஸு, உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். ஸோ சேம் டேஸ்ட் தான் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. ஓட்ஸ் வச்சும் பண்ணலாம். எங்கிட்ட இந்த பாதாம் முந்திரி நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பிஸ்தாவோட நம்ம தோலை மேலே இருக்க ஓடு எடுத்துடலாம். வால்நட்டும் சேருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெள்ளம் காய்ச்சி ஜஸ்ட் வடிகட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, இது வந்து பார்த்தீங்கன்னா பூஷணி விதை. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா எள்ளு. ஸோ எள்ளில் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. பூஷணி விதையில் ஒமேகா 3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொம்பளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை வறுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா வறுத்துட்டோம். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட பிறகு மற்ற பருப்பை சேர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு எள்ளும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பருப்பும் சேர்த்துருக்கேன். பூஷணி விதையும் சேர்த்துருக்கேன். பூஷணி விதை கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான், 100 கிராமே 30 ரூபா தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியது. பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஒன்று ஈவினிங்கில் எடுத்துக்கலாம். நெய் விட்டு வந்து பேரிச்சம்பழத்தை வறுக்கிறேன் நான். ஏன்னா பேரிச்சம்பழம் நம்ம மிக்சியில் போடும்போது தண்ணி விடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நெய் ஒரு ஸ்பூன் விட்டு அதில் வந்து லேஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்ததெல்லாம் ஒரு வாட்டி ஆற வச்சுருங்க. ஸோ மிக்சியில் போடும்போது நமக்கு பிச்சு பிச்சுன்னு ஆகாமல் இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தூளாக பவுட்ராக பண்ணாமல் ஸோ குறக்குறன்னு பொடி பண்ணுங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கும் போது நல்லா ஷேப்பாக கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. பொம்பளை குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று தரலாம். ஸோ எள்ளு சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எள்ளு சேர்க்காமல் அரைச்சது பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். எள்ளு சேர்த்த பிறகு கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் 2 ஸ்பூன் தான் நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் வேணுன்றவங்க அணி சேர்க்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறேன். ஸோ உருண்டை பால் பிடிக்கிறதுக்காக நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுரலாம், அப்படியே பால் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டே போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் கூட, 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால். வெளியே வச்சா பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். பட் அவ்வளோ நாள் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லேசாக கமரக்கட் மாதிரி இருந்தது. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை நெய்யில் வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொப்பரை தேங்காய் இருந்தால் சீவி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். கொப்பரை தேங்காய் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாதாம், பிஸ்தா, முந்திரி இல்லைனா கூட பரவாயில்ல, வேர்க்கடலை, உடச்ச கடலை, எள்ளு, பூஷணி விதை, ஸோ இதெல்லாம் வச்சுட்டு செய்யலாம். ஸோ அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஜி.